ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः रूपं दृश्यं लोचनं दृक् तद्दृश्यं दृक्तु मानसं दृश्याधिवृत्तयः साक्षी दृगेव न तु दृश्यते नीलपीतस्थूलसूक्ष्म ह्रस्वदीर्घादिभेदतः नानाविधानि रूपाणि पश्येल्लोचनमेकधा आन्ध्यमान्ध्यपटुत्वेषु नेत्रधर्मेषु चैकधा सङ्कल्पयेन्मनःश्रोत्र त्वगादौ योज्यतामिदम् कामसङ्कल्पसन्देहौ श्रद्धाश्रद्धे धृतीतरे ह्रीर्धीर्भिरित्येवमादीन् भासयत् एकधा चितिः नोदेति नास्तमेत्येषा न वृद्धिं याति न क्षयम् स्वयं विभात्यथान्यानि भासयेत् साधनं विना चिच्छायावेशतो बुद्धौ भानं धीस्तु द्विधा स्थिता एकाहंकृतिरन्या स्यात् अन्तःकरणरूपिणी छायाहंकारयोरैक्यं तप्तायः पिण्डवन्मतं तदहंकारतादात्म्यात् देहश्चेतनतामगात् अहंकारस्य तादात्म्यं चिच्छाया देहसाक्षिभिः सहजं कर्मजं भ्रांतिजन्यं च त्रिविधं क्रमात् संबंधिनोस्तनोर्नास्ति निवृत्तिः सहजस्य तु कर्मक्षयात् प्रबोधाच्च निवर्तेते क्रमादुभे अहंकारलये सुप्तौ भवेद्देहोऽप्यचेतनः अहंकारविकासार्धः स्वप्नः सर्वस्तु जागरः अन्तःकरणवृत्तिश्च चितिच्छायै क्यमागता वासनाः कल्पयेत् स्वप्ने बोधे क्षैर्विषयान् बहिः அவஸ்தாத்ரய பிரக்ரியா அது வரைக்கும் பார்த்தோம் இந்த அவஸ்தாத்ரய பிரக்ரியால என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணினோம் ஆத்மா சாட்சியாக இருக்கு ஆத்மா மாறுவதில்லை அந்த அனுபவம் ஜாகிரத் அனுபவம் சுஷுப்தி அனுபவம் ஸ்வப்ன அனுபவம்
அதாவது அவஸ்தா. இது யாருக்கு அப்படின்னா அது அந்த கரணத்துக்கு, அகங்காரத்துக்கு. அகங்காரம்தான் முழிச்சுட்டு இருக்கு, அகங்காரம்தான் சொப்னாவஸ்தையும் அனுபவிக்கிறது, அகங்காரம்தான் நித்ராவஸ்தையும் அனுபவிக்கிறது. இந்த மூணு அவஸ்தாலையும் மாறி மாதிரி மாறி மாறி போயிட்டு வந்திருக்கிறது வந்து அகங்காரம்தான். இது மூணுத்தையும் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருப்பது, பார்த்து கொண்டிருக்கிறதுனா இட் இஸ் நாட் டூயிங் அ கர்மா. ஆத்மா வந்து இப்படி கொட்ட கொட்டா உட்காந்து பார்த்துட்டு இருக்கு, வாட்சிங் கர்மான்னு அர்த்தம் இல்ல. இட் இஸ் தட் இட் இஸ் இன் இட்ஸ் பிரசன்ஸ், இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆத்மா ஆல் சேஞ்சஸ் டேக் பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அதை இது அகங்காரா தான் ஜீவன் சொல்றோம். இந்த ஜீவனுக்கு தான் இந்த மாற்றங்கள். தன்னை பரமாத்மாவாக தெரிந்து கொள்ளாமல் ஜீவனாக, அதாவது கர்மாவுக்கு உட்பட்டவனாக தெரிந்து கொண்டிருக்கிறான் இல்லையா, நினைச்சு கொண்டிருக்கிறான் இல்லையா, அந்த ஜீவன், அந்த ஜீவனுக்கு தான் இந்த மாற்றங்களே தவிர ஆத்மாவிற்கு அல்ல. அப்ப ஜீவனும் பரமாத்மாவும் வேற வேறையானா இல்ல, ஆத்மாதான் எல்லாமே. யாரோ மியூட் பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு, மியூட் பண்ணிக்கோங்க யாராவது ஆன்ல இருந்தா. ஆத்மாதான், ஜீவனும் பரமாத்மாவும் ஒண்ணுதான். அப்ப ஜீவன் யார சொல்றோம்னா, தான் பரமாத்மாங்கிறது தெரியாமல் தன்னை தேகத்தோட மனசோட புத்தியோட யார் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்திருக்கானோ அவன் ஜீவன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ராங், எரோனியஸ் ஐடென்டிட்டி, அப்படி இருக்கிறவன ஜீவன்கிறோம். மற்றபடி ஜீவனும் பரமாத்மாவும் ஒரே ஸ்வரூபம்தான். அப்ப இந்த அவஸ்தாத்திரயம் ஆத்மாவுக்கா ஜீவனுக்கா அப்படின்னா, தன்னை ஆத்மா என்று தெரிந்து கொள்ளாத ஜீவனுக்கு, அவனுக்கு இந்த அவஸ்தாத்திரயம், மற்ற சுகதுக்கம், பாஹ்ய பிரபஞ்ச அனுபவமும் ஆந்தர பிரபஞ்ச அனுபவம் எல்லாமே அந்த ஜீவாத்மாவிற்கு தான். அகங்காரம், நான் கர்த்தா அப்படின்னு நினைக்கிறவனுக்கு. இது என்ன ஃபர்தரா ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, மனோஹங்கிருத்ய மனோஹங்கிருத்யுபாதானம் லிங்கம் ஏகம் ஜடாத்மகம் அவஸ்தாத்ரயமன்வேதி ஜாயதே மிரியதே ததா. இந்த மனசு அகங்காரம், இதுக்கு மனோஹங்கிருத்தயோகோ இந்த இரண்டுக்கும் காரணம் என்ன, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எப்படி தேகத்துக்கு ஒரு காரணம் இருக்கோ, அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு இல்லையா. அந்த மனசுக்கும் இந்த அகங்காரத்துக்கும் காரணமாக இருக்கிறது யாரு, ஒரு உபாதான காரணம் இருக்கு, மெட்டீரியல் காஸ் இருக்கு, உபாதானம், மனோஹங்கிருத்தி உபாதானம்னு இருக்கு இல்லையா, அந்த உபாதானம்ங்கிறது மெட்டீரியல் காஸ். அந்த மெட்டீரியல் காஸ் எத்தனை இருக்குன்னா ஏக்கம், ஒரே மெட்டீரியல் காஸ் தான் ரெண்டுத்துக்குமே, ரெண்டுத்துக்கும் வேற வேற காஸ் கிடையாது, அதோட சோர்ஸ் வந்து ஒண்ணுதான், சேம் ஃபார் போத். அது எப்படி பண்ணது, ஜடாத்மகம், அந்த காரணம் இருக்கே இந்த மெட்டீரியல் காஸ் இருக்கே அது ஜடாத்மகம், அச்சேத்தனம். அந்த அச்சேத்தனம் மீன்ஸ் அனாத்மா. அனாத்மானா என்ன, திருஷ்யம். இந்த திருக் திருஷ்ய டைட்டிலே பிடிச்சுப்போம், எது திருஷ்யமாக இருக்கிறதோ, என்னால் எது பார்க்கப்படுகிறதோ அது அனாத்மா. சோ திருஷ்யமாக இருந்தால் அது ஜடம், அச்சேத்தனம். ஏன் ஜடம்னு சொல்றோம், மறுபடியும் அந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எத் திருஷ்யம் தத் ஜடம், என்னால் பார்க்கப்படுகின்ற எல்லாமே ஜடம். ஏன், என்னால் பார்க்கப்படுவதால், திருஷ்யத்வாத், என்னை விட்டு வேறாக இருப்பதால் அது ஜடம். அப்ப இந்த ஜடாத்மகம் உபாதானம் இருக்கே இந்த வருஷத்துல, லிங்கம் ஏகம் ஜடாத்மகம், உபாதானம் ஏகம் ஜடாத்மகம் இருக்கே மனசுக்கும் அகங்காரத்துக்கும். மனசு அகங்காரம் சொன்னா எல்லாம் மைண்டு தான், ஓகே. போன கிளாஸ்ல நான் சொன்னேன், மனசுங்கிறது எல்லாமே சேர்ந்ததுதான். சோ இதுக்கு உபாதான காரணம் என்ன, காரணம் என்ன இதுக்குன்னா, லிங்கம், லிங்கம்னா சிவலிங்கம், அந்த லிங்கம் இல்ல, லிங்கம் மீன்ஸ் சம்திங் தட் இட் இஸ் ஏதோ ஒன்றை குறிக்கிறது, அதுக்கு பேரு லிங்கம். இங்க உபாதானம் லிங்கம்ங்கிறது பேரு சூக்ஷ்ம சரீரம், பிராண சரீரம், லிங்க சரீரம்.
வித்யாஜி அது புரியல, can you just repeat about that லிங்கம்? லிங்கம்ங்கிறது இந்த இடத்துல நீங்க இவ்வளவு புரிஞ்சுட்டா போறோம் இப்போதைக்கு. சரி, பாத சூக்ஷ்ம சரீரம். ஓகே, இந்த சூக்ஷ்ம சரீரம்னு நான் சொல்றோமே அது லிங்க சரீரம், அதுக்கு பேரு லிங்க சரீரம்னு ஒரு பேர் இருக்கு. சூக்ஷ்ம சரீரம்னு சொல்றோம், பிராண சரீரம்னு சொல்றோம். சாதாரணமா அது நம்ம சூக்ஷ்ம சரீரம்னு நமக்கு ரொம்ப ஃபெமிலியரா தெரிஞ்ச பேரு. இந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது என்னது? பஞ்சீகிருத்த பஞ்சமகாபூதைஹி கிருத்தம், தத்துவபோதம் பண்ணும்போது அது பார்க்கலாம் என்னன்னு. அது சத்கர்ம ஜன்யம், சத்கர்மாவினால் சம்பாதிக்கப்பட்டதுதான் சூக்ஷ்ம சரீரமும். எப்படி நம்மளுடைய இந்த ஸ்தூல சரீரத்துக்கு பாப புண்ணிய மிஸ்ரத்தினால் ஏற்படுகிறதோ அதே மாதிரி சூக்ஷ்ம சரீரமும் சத்கர்ம ஜன்யத்தால் ஏற்படுகிறது. அது சுக்க துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது, சாதனமாக இருக்கிறது. சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது என்னென்ன, இதெல்லாம் நம்ம சூக்ஷ்ம சரீரம்னு ஒரே ஒரு இந்த பாடியில எப்படி நம்மளுடைய ஸ்தூல சரீரத்துல கண்ணு காது மூக்கு கை காலு எல்லாம் சொல்றோமோ அந்த மாதிரி சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா, பஞ்ச ஞான இந்திரியங்கள், ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸ், பஞ்ச கர்மேந்திரியாணி ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷன், பஞ்ச பிராணா மனசு புத்தி. ஓகே, ஸோ மனசு புத்தின்னு இதுல பிரிச்சு சொல்லியிருக்கு. இது எல்லாமே சேர்ந்துதான் சூக்ஷ்ம சரீரம். ஸோ நம்ம இந்த தேகத்தை விட்டு கிளம்பும் போது ஸ்தூலத்தை விட்டுட்டு சூக்ஷ்மமாக இருக்கின்ற இதெல்லாம் எடுத்துட்டு தான் மூட்டை கட்டின்னு தான் கிளம்புறோம். பேக்கிங் பேக்கிங் அன்பேக்கிங் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒவ்வொரு பாடியிலையும். ஸோ இந்த 17 பார்ட்டுடன் கூடியது தான் சூக்ஷ்ம சரீரம். சில சமயம் மனசு அப்படிம்போம், சில சமயம் பிராணனு ஃபோக்கஸ் பண்ணி பேசுவோம், சில சமயம் ஞானேந்திரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி பேசுவோம், பட் எல்லாமே சூக்ஷ்ம சரீரம் தான். அப்போ அகங்காரம் எங்க எங்க காணமே, மனசு புத்தியில இருக்கு அகங்காரம் இல்லையேன்னா அப்படி பார்க்கக்கூடாது. அகங்காரமும் விருத்தி மனசோட சேர்ந்தது தான். எவ்ரிதிங் இஸ் டுகெதர். சில சமயம் ஒரு விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக ஒவ்வொரு ஆத்தர் ஒவ்வொரு மாதிரியாக அதை பிரித்து பேசுறது, அவ்வளோதான். அதர்வைஸ் இட்ஸ் ஆல் டோட்டலி சூக்ஷ்ம சரீரம். ஸோ இந்த ஸ்தூலா ஹாஸ் அ அப்ராப்ரியேட் சூக்ஷ்ம சரீரம். ஸ்தூல சரீரம்னு எடுத்தா கூட இப்போ ஒரு யானை உடம்புக்கு யானைக்கு ஏற்ற சூக்ஷ்ம சரீரம் தான் பகவான் கொடுப்பார். யானை உடம்ப கொடுத்துட்டு பட்டர்ஃப்ளை சூக்ஷ்ம சரீரம் இருக்க முடியாது. ஸோ ஒரு ஜென்மத்துல ஆம்பளையா இருக்கும், இன்னொரு ஜென்மத்துல பெண்ணாக இருக்கும். அப்ப மாறி மாறி தேகம் எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான சூக்ஷ்ம சரீரம் தான் நமக்கு அமையும். அதனால ஸ்தூல சரீரத்தோட ஒட்டிதான் சூக்ஷ்ம சரீரம், அதுக்கு ஏற்ற சூக்ஷ்ம சரீரம் தான் அமைகிறது ஒரு ஜீவனுக்கு. எவ்வளவுதான் படித்த ஞானியாக இருந்தாலும், எவ்வளவுதான் படித்த ஸ்காலராக இருந்தாலும், இந்த ஜென்மத்துல நிறைய படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, எக்கச்சக்கமா படிச்சிருக்கேன், கிரேட் ஸ்காலர் பண்டிதன், அடுத்த ஜென்மத்தில் நான் டாங்கியா பிறந்தா ஐ வோன்ட் பி அ ஸ்காலர்லி டாங்கி, ஐ வில் மேபி ஈட்டிங் த புக்ஸ் விச் ஐ ரெட் திஸ் இன் திஸ் ஜென்மா, அவ்வளோதான். நான் வந்து அந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூக்ஷ்ம சரீரம் தான் அப்பொழுது அமையும். அதனால சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரம் ரெண்டுமே வந்து சக்கரை கர்ம ஜன்யம், அது பாப புண்ணியத்தினால் ஏற்படுகிறது. ஏன்னா நிறைய சஞ்சித்தம் இருக்கே, சஞ்சித்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி எப்படி தேகம் அமைகிறதோ அதே மாதிரி மனசும் அமைகிறது. ஃபார்ச்சுனேட்லி வி டோன்ட் ரிமெம்பர் ஆல் த ஜென்மாஸ், ஏன்னா ஒரு ஜென்ம மெமரியே நம்மளை பயங்கரமா ஹாண்டிங், இட்ஸ் வெரி டூ ஹாண்டிங், ஏறி பா அதை மறந்தா பரவாயில்ல இதெல்லாம் ஏந்தா ஞாபகம் வருதோ அப்படின்லாம் புலம்புற அளவுக்கான மெமரிஸ். ஸோ இன்னும் பூர்வ ஜென்மெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு சுத்தி இருக்கிறவெல்லாம் எத்தனை ஜென்மமா வந்துட்டு இருக்கான்னு தெரியல. அப்புறம் எல்லாத்தையும் ஞாபகம், ஒரு ஜென்மத்து சண்டையே பெரிய சண்டையா இருக்கு, பல ஜென்மத்து ஞாபகம் இருந்தா எக்கச்சக்க சண்டை ஆயிடும். அதனால நமக்கு மறதி அப்படிங்கறது பகவான் வச்சிருக்கார். ஈவன்தோ ஆல் த மெமரிஸ் ஆர் தேர், எந்த மெமரியும் போறது கிடையாது, எல்லா மெமரியும் நம்மளுடைய மைண்ட்ல இருக்கு, ஆனா இட் இஸ் நாட் அவைலபிள் டு மீ. அதனால தானே சிலருக்கு திடீர்னு பூர்வ ஜென்ம ஞாபகம் வருது, அதெல்லாம் வந்து ஆச்சரியம் இல்லை, அது ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா மெமரி இஸ் ஆல்வேஸ், சூக்ஷ்ம சரீரத்துல எல்லாத்தையும் தான் தூக்கின்னு போறோம், மூட்டை கட்டுறது எல்லாத்தையும் தான் மூட்டை கட்டுறோம்.
சிலதெல்லாம் அந்த நேரத்துக்கு எது தேவையோ அது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கு. இந்த ஜென்மத்துல நம்ம என்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ அதுக்கேற்ற விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகம் இருக்கே தவிர மற்ற விஷயங்கள் ஞாபகத்துக்கு இருக்கிறது இல்லை. சரி, ஒரு ஊருக்கு போனா கூட அந்த ஊர்ல நமக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தானே பேக் பண்ணிக்கிறோம். ஆப்ல எத்தனை சமாச்சாரம் இருந்தாலும் அதை மட்டும் பேக் பண்ணிட்டு போற மாதிரி அங்க போய் அதுதான் அன்போல்ட் பண்றோம். அது மாதிரிதான் மெமரி இஸ் ஆல்வேஸ் தேர், வி கேரி ஆல் தட். இந்த சூக்ஷ்ம சரீரத்துல எல்லாத்தையுமே தான் எடுத்துட்டு போறோம். ஆனா அந்த தேகத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஜென்மத்துக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே நமக்கு நினைவிற்கு இருக்கு. சோ இங்க இது வரைக்கும் அந்தக்கரணம், அகங்காரம், புத்தி அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிச்சுட்டு இருந்தவர் இப்ப சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிற வார்த்தையை இங்க இன்ட்ரடியூஸ் பண்ற. டோட்டல் செட்டில் பாடி, மொத்தமா ஒவ்வொரு பார்ட் பார்ட்டா சொல்லாம மொத்தமா சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்றார். இந்த ஜடாத்மகமாக இருக்கின்ற, அச்சேதனமாக இருக்கின்ற இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் அவஸ்தாத்ரயம் அன்வேதி. அதுதான் அவஸ்தாத்ரய, மூணு அவஸ்தையிலையும் போயிட்டு 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 வந்துட்டு இருக்கு, ஜாகிர சொப்ன சுஷுப்தி. சோ இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு தான் அவஸ்தாத்ரயம், ஆத்மாவிற்கு எந்த அவஸ்தையும் கிடையாது. இந்த தேகத்துக்குள்ளேயே மாறி மாறி நான் ஒரு அனுபவத்தை அனுபவிக்கும் போது இந்த மூன்று அவஸ்தைகளுக்கும் போயிட்டு வரும்போது அதுக்கு பேர் அவஸ்தாத்ரயம்னு பேர். When I go through this three different experience, மேஜரா நம்ம சொல்ற ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தி. ஜாகிரத்ல பல விதமான அவஸ்தைகள்லாம் இருக்குது வேற, பட் ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தி அவஸ்தைகளுக்குள் போயிட்டு போயிட்டு வர்றது இந்த அகங்காரம், இந்த சூக்ஷ்ம சரீரம். இதே இந்த தேகத்தை விட்டு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த சூக்ஷ்ம சரீரம் தேகத்தை விட்டு போகும்போது அதுக்கு பேர் அவஸ்தாத்ரயம் இல்ல, அதுக்கு பேரு மரணம். எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. அதாவது இந்த ஜீவன், நான் நான் அப்படின்னு நான் சொல்லி, ஓ உடம்புக்கு ஏதாவது ஆகும்போது ரொம்ப சந்தோஷப்படுறோம், உடம்புக்கு ஏதாவது ஆயிடுத்துனாலும் துக்கப்படுறோம், மனசுல ஏதாவது ரொம்ப பிரைட்டா இருந்தாலும் ஆஹா நான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் மைண்டோட. அப்புறம் மைண்ட் ஏதாவது சரியில்லைனாலும் நான் சரியில்லைப்பா, யூஸ்லெஸ்ப்பா, வேஸ்ட்ப்பா, அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ மாறி மாறி வி ஐடென்டிஃபை அவர் செல்ஸ் வித் த பாடி ஆர் த மைண்ட் ஆர் த சென்ஸ் ஆர்கன்ஸ். எதுக்கு இங்க அவஸ்தாத்ரயத்தை சொல்லியிருக்குன்னா, மெயினி அவஸ்தாத்ரயத்தை சொன்னதுக்கு காரணம் இந்த மூணு எக்ஸ்பீரியன்ஸும் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா. சுஷுப்தியில அகங்காரமே இல்லை, ஆனாலும் நான் இருக்கிறேன். சொப்னத்துல அர்த்தவிகாசமா இருக்கு மைண்டு, அங்கேயும் ஆத்மா இருக்கு, அதுதான் சாட்சியாக இருக்கிறது. நான் சொப்னம் கண்டேன்னு அப்புறம் சொல்றேன், சொப்னம் காணும் போது நான்ங்கிறது தெரியல, சொப்னம் முடிஞ்சப்புறம் நான் கனவு கண்டேன், நான் முழித்து கொண்டேன், நான் தூங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்ற ஒவ்வொரு நானுக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஆத்மாதான். சூக்ஷ்ம சரீரம் தான் போயிட்டு போயிட்டு வருது. ஆல் சேஞ்சஸ் ஆர் ஒன்லி ஃபார் த சூக்ஷ்ம சரீரா, ஃபார் த ஜீவா, நாட் ஃபார் த பரமாத்மா. அவஸ்தாத்ரயம் அன்வேதி. இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் ஜென்மம் எடுக்கிறது, வேற வேற ஜென்மம் எடுக்கிறது. ஆத்மாவுக்கு ஜென்மம் இல்லை, ஜீவாத்மா தான் ஜென்மம் எடுக்கிறது. ஜீவாத்மா யாரு? இந்த கர்மங்கள்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கா இல்லையா, கர்மங்கள்னா நான் கர்மாக்கள்லாம், கர்மங்கள் இல்லை சாரி, இந்த கர்மா எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, பாப புண்ணியங்கள்லாம், அகங்காரமா நான், ஐ எம் செப்பரேட் ஃப்ரம் ஈஸ்வரா அப்படின்னு இருக்கிற அந்த ஜீவனுக்கு தான் இந்த பிறப்பு. So he goes through everything, all the experiences. எப்படி ஒரு கடல் பாக்குறோம், அந்த கடல் அங்கேயேதான் இருக்கு, கடல் மாறுவதில்லை. போயிட்டு போயிட்டு வருது எது? அந்த அலைகள் தான். அந்த அலைகள் தான் ஜீவன் நினைச்சுக்கோங்க. When you are standing and watching the ocean, எவ்வளோ பெரிய அலை வருது, சின்ன அலை வருது, விதவிதமான அலைகள்லாம் வரும், நிறைய தள்ளிண்டு ஒரு அலை வருது, கோணிண்டு ஒரு அலை வருது, விதவிதமான அலைகள் கண்டினியூஸ்லி இட் இஸ் கமிங், இட்ஸ் நாட் ஸ்டாப்பிங், இட் இஸ் கண்டினியூஸ்
சிருஷ்டி ஸ்திதி லயம், சிருஷ்டி ஸ்திதி லயம்னு அந்த அலைகள் எழும்புறது வருது ஸ்திதியா இருக்கு, அப்புறம் மறுபடியும் போறது. ஆனா அந்த கடல் அப்படியேதான் இருக்கு, கடல் அமைதியாக இருக்கு. அந்த சலனம் எல்லாம் அந்த ஜீவனை தான் நம்ம பாக்குறோம். சோ அந்த வேவுங்கறதான் போயிட்டு போயிட்டு வரதே வர தவிர கடல் எங்கேயும் போவது இல்லை. சோ அந்த வேவோடைய சொரூபம் என்ன? வேவுடைய சொரூபம் வாட்டர் தான். ஆனா அது அந்த வேவுக்கு தெரியறது இல்ல. அந்த வேவ் என்ன நினைச்சுட்டு இருக்கு? தன்ன அந்த நேம் அண்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் வேவுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த ரூபம் தான் நான், அதுதான் நான், இந்த நேம் தான் நான், இந்த ரூபம் தான் நான் அப்படின்னு நினைக்கிறது. அந்த கடல்ல இருக்கிற அந்த அலைகள் அப்படி நினைக்கிற வரைக்கும் அது எழும்பி எழும்பி வந்து கொண்டுதான் இருக்கும். அது நான் கடல் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிடுத்துன்னா, அந்த நாம ரூபம் இருந்தாலும் கூட அது தன்னை நாம ரூபத்தோட ஐ ஆம் அ வேவ் அப்படிங்கிற ஐடென்டிட்டி இல்லாமல் ஐ ஆம் தி ஓஷன் அப்படிங்கிற சத்தியத்தை தெரிஞ்சுண்டு அது ஆனந்தமாக இருக்கிறது. இந்த சூக்ஷ்ம சரீரம் இன்னொரு ஜென்ம இன்னொரு உடம்பு எடுக்கும்போது அது ஜனனம். அந்த சூக்ஷ்ம சரீரம் ஒரு உடம்பை விட்டு போகும்பொழுது அதுக்கு பேரு மரணம். சூக்ஷ்ம சரீரத்துக்கு இல்ல, அந்த நிகழ்ச்சிக்கு பேரு மரணம் ஜனனம். ஜாயத்தே மிரியத்தே ததா. இந்த சூக்ஷ்ம சரீரம் லீவ்ஸ் அ பாடி அண்ட் டேக்ஸ் அனதர் பாடி. ஆமா இல்ல, பாடிக்கு மட்டும் இல்ல, நான் மரணத்துக்கு உட்பட்டவன் என்று நினைக்கின்ற ஜீவனுக்கும் மரணம் தான். தி பாடி அலோன் ஃபால்ஸ்ல தெரிஞ்சிட்ட இல்ல ஜீவன் இல்லையே அப்படி போயிடுறது கரெக்ட்மா? ஜீவன் இன்னொரு பாடிக்கு ஏன் போறது? அஜ்ஞானத்தினால தானே. See, why is there birth and death? I am subject to birth and death because I think I am the body, I am the mind. பரமாத்மான்னு தெரிஞ்சவனுக்கு மரணமும் இல்லை ஜனனமும் இல்லை. எனக்கு ஏன் ஜனனம் இருக்கு? நான் மரணத்துக்கு உட்பட்டவன். ஆச்சு காலம் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் காலம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு ஏன் சொல்றோம்? யார் சொல்றாரு? யாருக்கு வயசு? நீங்க தேகத்தோட உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால தானே அந்த பதில் வருது. ஆச்சு காலம் முடிஞ்சிடுச்சு இல்லையே, தேகம்னு நீங்க நினைக்கிறதுனால தானே உங்களுக்கு மரணம். நான் மரணத்துக்கு உட்பட்டவன்னு நீங்க நினைக்கிறதுனால தானே உங்களுக்கு மரணம் இருக்கு. உண்மையே இல்லம்மா, உண்மையிலே பாடி தான் ஃபால்ஸ், பாடி அலோன் ஃபால்ஸ். பட் தென் இஃப் ஐ திங்க் பாடி அலோன் ஃபால்ஸ், ஐ வாண்ட் கம்ப்ளைன் அபவுட் பர்த் அண்ட் டெத் அண்ட் ஆல் தி பெயின் அண்ட் சஃபரிங் இல்லையா? பெயின் இருக்கா இல்லையா ஜீவனுக்கு? ரிக்ரெட்ஸ் இருக்கா இல்லையா சொல்லுங்க, இருக்கா இல்லையா? ஆ, அப்ப இந்த ரிக்ரெட் எல்லாம் எங்க இருந்து வந்தது? பெயின் எங்க இருந்து வந்தது? எதனால வந்தது? பிகாஸ் யூ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் தி பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் இல்லையா? ஒரு துக்கம்னாலே இட் இஸ் ஆல்வேஸ் ஒன்லி வென் தெர் இஸ் அன் ஐடென்டிஃபிகேஷன் வித் தி பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ். ரிக்ரெட்ஸ், பெயின், ஷேம், கில்ட், ஆங்கர், டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ், நான் அதெல்லாம் மறந்துட்டேன் எல்லாம் ஒண்ணு நினைக்கிறது இல்ல அப்படின்னாலும் அதை நினைச்சுட்டே தானே சொல்றா? கரெக்டா? அதை நினைச்சுட்டே அது சொல்றதுனாலதான் அந்த ஸ்ருதி அப்படி இருக்கே, அந்த ஸ்ருதியை வச்சே அது எப்படின்னு தெரிஞ்சிடும். If I know that I am not subject to birth, எனக்கு மரணம் இல்லை ஜனனமும் இல்லை, தேகம் தான் விழறதுங்கிற ஒரு சரணாகத்தில நான் அப்படி இருந்தேன்னா அது பெரிய விஷயம், அது வந்து உண்மைதான். உண்மையே வாட் ஃபால்ஸ் இஸ் தி பாடி அலோன் கம்ஸ் டு அன் எண்ட், நாட் தி ஆத்மா. அடுத்த ஜென்மம் என்னமோ தெரியல பிராரப்தம் அப்படின்னு சொல்லிட்டாலே, இஃப் யூ ஆர் ஐடென்டிஃபைங் யுவர் செல்ஃப் வித் த பாடி. புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியல மாதிரியும் இருக்கு. இல்ல கேக்க கேக்க அது புரியும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப புரியுது, அப்புறம் யோசிச்சா புரியல. ஏன்னா இதெல்லாம் கண்டிஷனிங் தானே, எத்தனை ஜென்மத்து கண்டிஷனிங் இல்லையா? சோ இட் இஸ் ஓகே, கேக்க கேக்க தெளிவு பிறக்கும், ஒண்ணும் ப்ராப்ளம்.
ஃபர்ஸ்ட் ஒருத்தருடைய பாப புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் வேற வேற லோகத்துக்கு போவாங்க. ஏன்னா பிராரப்த கர்மம் இருக்கு, நம்ம என்ன அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வேற ஜென்மம் இருக்கு. சோ இன்னொரு ஜென்மம் இம்மிடியட்டா இருக்கலாம், இல்லைன்னா இன்னொரு ஜென்மம் வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறம் வரலாம். இறந்தப்புறம் என்ன ஆகுங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த ஜீவனுடைய டிராவல் என்ன, எங்க போறது, அதெல்லாம் யாரும் டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. ஓரளவுக்கு சொல்றாங்க, புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த லோகம், இந்த லோகம், சூரிய லோகம், சந்திரலோகம், தேவலோகம், கந்தர்வ லோகம் அப்படின்னு அழகழகான லோக டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் பகவான் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சரணடைஞ்சவனுக்கு கிரியதே தஸ்ய யமேனன சர்ச்ச பகவத்கீதா கிஞ்சித ரீதா கங்கா ஜல லவகணிகா பீதா சுக்ருதபி ஏன சுராரி சமர்ச்சா கிரியதே தஸ்ய யமேனன சர்ச்ச. அவனுக்கு என்ன யமன் கிட்ட பயம், பகவத்கீதை படிச்சவனுக்கும் கங்கா ஜல லவகணிகா பீதா, கங்கா ஜலம் ஒரு சொட்டு குடிச்சிருந்தா கூட கிஞ்சித அதீதா பகவத்கீதா ஏதோ ரெண்டு மூணு வருஷம் அதுக்காக ஃபர்ஸ்ட் சாப்டர் சொல்லல, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தெர் இஸ் நோ டீச்சிங், மேபி செகண்ட் தேர்ட் சாப்டர்ஸ் எங்க பகவான் ஆக்சுவலி டீச்சிங் ஆரம்பிக்கிறாரோ அங்கேருந்து படிச்சோம்னா, ஒரு ஸ்லோகத்தை எடுத்து மனநம் பண்ணினா கூட பகவத்கீதையில கிஞ்சித கீதா கொஞ்சமாவது முராரி அர்ச்சித்தால், பகவானை கிருஷ்ணனை அர்ச்சனம் பண்ணியிருந்தால் அவனுக்கு என்ன பயம் யமன் கிட்ட, அவனுக்கு யமன் கிட்ட நோ கான்வர்சேஷன், ஹி டசன்ட் ஹாவ் டு, அவன் கிட்ட என்ன சர்ச்சை பண்ண வேண்டியிருக்கு, வந்தாவா போனா போ, எனக்கு ஒன்னும் பயம் இல்லை, யம பயம் அவனுக்கு இல்லை. அதனால வேதாந்தம் படிக்கிறோம், இதெல்லாம் வந்து பகவத் வச்சனம் தானே. என்னதான் திருக் திருஷ்ய விவேகம்ங்கிறது ஒரு பிரகரண கிரந்தமா இருந்தாலும் அது உபனிஷத்துல இருக்கிற விஷயங்களை தான் நமக்கு எடுத்து சொல்றது, ஒவ்வொன்றுமே பகவான் நமக்கு சொன்னதுதான். சோ வி ஆர் ஓன்லி லிசனிங் அண்ட் டாக்கிங் அபவுட் பகவான்ஸ் வேர்ட்ஸ். நமக்கு கபோல நம்ம கல்பனையிலிருந்து என்ன வரப்போறது, எல்லாமே ஆல்ரெடி எவ்ரி திங் இஸ் கிவன், என்னுடைய குரு எனக்கு கொடுத்துருக்கார், நான் புதுசா இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் நத்திங் இன் திஸ், இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு ரிஷிகள் முனிகள் ஈஸ்வரனே கொடுத்தது, நம்ம பிறந்ததுல இருந்தே நமக்கு பகவான் இதை கொடுத்துருக்காரு, சிருஷ்டி காலத்திலேயே இது கொடுத்தாச்சு வேதத்தை. ஸோ எதுவுமே நம்மளது இல்லை, வி ஆர் ஜஸ்ட் லேர்னிங் ஃப்ரம் அவர் குரு, அதை அப்படியே படிச்சுட்டு இருக்கோம் நம்ம, இதுல ஆட் பண்றதுக்கோ இதை குறைக்கிறதுக்கோ இதுல எதுவுமே இல்லை. ஆமா, பயம் இல்லை, வந்தாச்சு பகவான் கிட்ட காலடியை பிடிச்சாச்சு, there is no fear. எத்தனை ஜென்மம் எடுத்த என்ன, அதுக்கப்புறம் பகவான் சரியான பாதையில போனப்புறம் எத்தனை ஜென்மம் வேணா எடுக்கலாம், யாரு தவறு பண்ணும்போதுதான் என்ன ஆகுமோங்கிற, நல்லது பண்ணி பக்தியோட இருக்கிறவாளுக்கு பயமே இல்லை, பகவான் பார்த்துப்பார், அதுக்கு அனுகூலமான ஒரு ஜென்மத்தை கொடுப்பார், அனுகூலமான ஒரு சூழ்நிலையை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தை, அதுதான் வேண்டணும். லைஃப் வேஸ்டா போயிட்டேன்னு நினைக்கக்கூடாது, எனக்கு கிடைச்சதே அப்படின்னு நினைக்கணும், அத வந்து வேற மாதிரி நினைக்கணும், ஏன்னா அது அதுவும் ஒரு அனுகிரகம் தானே, அந்த புண்ணியம் இருக்கு இல்லையா நமக்கு இல்லையா, அதுவும் புண்ணியம் தான். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா அனலைஸ் பண்ணினோம், எத திருஷ்ய பிரபஞ்சத்தை அனலைஸ் பண்ணோம், ரூபம் திருஷ்யம், என்னால் பார்க்கப்படுகின்ற இந்த கலர் இந்த ஃபார்ம்ஸ் தே ஆர் ஆல் சீன். அப்போ சீயர் யாரு, லோச்சனம், கண்கள் பார்க்கிறது, இஸ் திரிக் த சீயர் அண்ட் எவ்ரி திங் தட் இஸ் சீன் பை த ஐஸ் இஸ் திருஷ்யம். அதே மாதிரி அதை அப்ளை பண்ணிக்கணும் காது மூக்கு நாக்கு எல்லாத்துக்கும், யூ ஷுட் எக்ஸ்டெண்ட் இட் டு அதர் இந்திரியாஸ் ஆல்சோ. அப்படின்னா என்ன, காதுகளால் கேட்பது இஸ் திருஷ்யம் சீன், காதால் காது வந்து சீயர், அப்போ ஹியரர் heard அப்படின்னு மாத்துக்கணும், seer seen மாதிரி hearer heard, taster tasted அப்படியே எடுத்துக்கணும் ஓன்னு. சரி, இப்ப லோச்சனம் திருக்குன்னு சொல்லிட்டோம், கண்ணு தான் seer, wow ஏ வரைவிட the answer அப்படின்னு நினைக்கும் போது இல்ல, லோச்சனமும் திருஷ்யம் கண்களும் பார்க்கப்படுகிறது, எதனால் பார்க்கப்படுகிறது, மனதால் பார்க்கப்படுகிறது, மனசு இல்லாமல் கண்களால் பார்க்க முடியாது. So the mind sees the eyes. எப்படி அதுக்கு தான் என்ன பார்த்தோம், ஆந்தியமாந்திய பட்டுத்வேஷு, கண்களுக்கு சில தர்மங்கள் இருக்கு இல்லையா, மந்தமாயிடுறது, ஷார்ப்பா இருக்கு, அப்புறம்
பிளைண்ட்னஸ் இருக்கு, கண்களுக்கு இருக்கிற சில தர்மங்கள்லாம் இருக்கே, தட் இஸ் ஆல்சோ சீன் பை வாட், மைண்ட் அதை பாக்குறது. சரி, மைண்ட் தான் சியர் அப்படிங்கும் போது, நோ, மைண்ட் இஸ் ஆல்சோ சீன். அதுக்கு என்ன சொல்ல, அப்புறம் நீல பீத்த ஸ்தூல சூக்ஷ்மா எல்லாம் சொன்னோம் இல்லையா, கண்களை பத்தி, திருஷ்யம் பத்தி சொல்லும் பொழுது அந்த வருஷம் பார்த்தோம். அப்புறம் மைண்ட் இஸ் ஆல்சோ சீன், அதுல மனசுல வந்து அந்த கரணங்கள் தாட்ஸ் மாறிண்டே இருக்கு. எவ்ரி தாட்ஸ் ஆர் சீன் பை மீ, சோ மைண்ட் இஸ் ஆல்சோ சீன். ஹூ இஸ் சீயிங் த மைண்ட்? அப்போ மைண்டும் திருஷ்யம் ஆயிடுத்துனா, பார்க்கப்படுகின்ற வஸ்துவாக இருந்தால் பார்ப்பது யார்? சாட்சி சைத்தன்யம், சாட்சி பார்க்கிறது. எது சாட்சின்னு நம்ம எதை சொல்றோம்? ஆத்மாவை தான் சொல்றோம். சாட்சி ஆத்மா அப்படிங்கிறது என்னது? அது என்னத்த சாட்சி ஆத்மான்னு சொல்றோம்? அப்ப ஆத்மா வேற, சாட்சி ஆத்மா வேறையா அப்படின்னா, ரெண்டு ஒண்ணுதான், வேற வேற ஆத்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஒரே ஆத்மா தான். அது எப்படி சொல்றோம்னா, ஒரு ஸ்பேஸ் இஸ் தேர் எவ்ரிவேர், எல்லா இடத்துலயும் ஆகாசம் இருக்கு, ஆல் பர்வேசிவா இருக்கு. ஆனா இதே ஒரு பாட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னா அதை என்ன சொல்றோம்? பாட் ஸ்பேஸ்னு சொல்றோம். அதனால இங்க சாட்சி சைத்தன்யம்னு நாம் சொல்றது இந்த தேக, இந்த ஆத்மா கண்டிஷன்டு பை பாடி மைண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ். இது பாட், இந்த தேகமே வந்து ஒரு பாட், இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பேஸ் எல்லாம் ஆத்மா அப்படின்னு எடுத்துக்கணும். எல்லாம் எங்கும் இறைந்திருக்கும் அந்த ஆத்மா தேகத்தால் கண்டிஷன்டாக இருக்கிறது, எங்கும் நிறைந்திருக்கும் அந்த ஸ்பேஸ் பாட்ல கண்டிஷன்ட் ஆன மாதிரி. The pot actually is not conditioning the space, and the pot itself is accommodated by space, in space. See, இதுதான் சாட்சி சைத்தன்யம்னு சொல்றோம். அப்புறம் நிறைய மைண்டை பத்தி நிறைய பேசணும். ஏன் ஜடமாக இருக்கிற மைண்டை பத்தி ஏன் அவ்வளோ பேசினோம்? காம சங்கல்ப சந்தேகம் எல்லாம் என்னென்னமோ பேசினோமே, மைண்ட் எப்படிப்பட்டது எல்லாம் பேசினோமே, ஏன் அகங்காரம் புத்தி எல்லாம் பிரிச்சு பேசினோமே? காரணம் என்னன்னா, த க்ளோசஸ்ட் ரிசம்பிளன்ஸ் வந்து ஆத்மாவுக்கு எதுனா அது மைண்டு தான். மைண்ட் அனாத்மா தான், ஆனாலும் அப்பியர்ஸ் டு பி சேத்தனம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தேன், மூன் அண்ட் சன். மூன் பை இட் செல்ஃப் இஸ் டசன்ட் ஹாவ் லைட், ஆனா அது பிரகாசமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சூரியனுடைய பிரவேசம். சூரியன் அப்படியே டைரக்டா மூனுக்குள்ள என்டர் ஆறாருனா இல்ல, சூரியனுடைய பிரகாசம் அங்க ரிஃப்ளெக்ட் ஆறது. அதனாலதான் சாயா சித் சாயான்னு சொல்றோம். சோ மனசுல சித் சாயா உடைய பிரவேசம் இருப்பதுனால, அசோசியேஷன் இருக்கிறதுனால, அந்த மனசு ஜடமாக இருந்தாலும் சேத்தனமாக தெரிகிறது. ஒரு ஓகே, அந்த எக்ஸாம்பிள் நான் அப்புறம் கொடுக்குறேன், வரும் இப்போ அந்த இது வரும்போது சொல்றேன். இந்த சிச்சாயா பிரவேசம்னா லிட்ரலி ஏதோ ரெண்டு விஷயம் இருக்கு, இதுக்குள்ள அது வந்து இறங்கிட்டு அப்படின்னு இமேஜின் பண்ணாதீங்கோ, விஷுவலைஸ் பண்ணாதீங்கோ. தெர் இஸ் நோ என்ட்ரிங். Why? அப்படிங்கறத நான் போக போக நான் உங்களுக்கு சொல்றேன். So the association of mind with chitchaya இருக்கே, அது ஏன் ஏற்பட்டது, எப்ப ஏற்பட்டது, ஏன் மனசே சித்த போல தெரியறது, பிரகாசமா தெரியறது அப்படின்னா, அது எப்ப ஆரம்பிச்சதுன்னு நேரம் இல்லை, அது ஈஸ்வர சிருஷ்டி, அது சகஜமாக இருக்கிறது. நம்ம பிறக்கும் போதே அப்படிதான், பிறப்பே அப்படிதாங்கிறோம்ல, அந்த பிறப்பே அப்படிதான். சிச்சாயாவும் மனசுக்கும் இருக்கிற அந்த அசோசியேஷன் அது போல, தப்தாயிண்டவத்து. இந்த சித்துங்கிறது எங்கேயும் இருந்தாலும் கூட இட் ரெஃப்ளெக்ட்ஸ் ஒன்லி இந்த ஹியூமன் மைண்ட். அது எப்படின்னா, நல்லா பௌர்ணமி நிலா அப்படியே பளீர்னு அடிக்கிறது, நிலாவோட வெளிச்சம் எல்லா இடத்துலயுமே படுறது, எல்லாத்தையுமே அது வந்து பிரகாசிக்க வைக்கிறது. ஆனா எங்கேயாவது ஒரு பக்கெட்ல தண்ணி இருந்ததுன்னா, இல்லைன்னா ஒரு மிரர் இருந்ததுன்னா, இல்ல மொபைல் போனே கையில இருக்கு, ஓகே, இப்படி வச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுல ரிஃப்ளெக்ட் ஆறுது. ஏன்னா அது ரிஃப்ளெக்டிங் மீடியம் இருந்தால்தான் அது ரிஃப்ளெக்ட் ஆறுது.
இப்போ கிளியர் வாட்டர், கிளாஸ், மிரர், இதே உட்டு மேலையும் அந்த கான்கிரீட் செவத்து மேலையும் அந்த நிலா வெளிச்சம் விழத்தான் செய்யறது. ஆனா அங்க நிலா ரிஃப்ளெக்ட் ஆறதில்ல. அது ரிஃப்ளெக்டிங் மீடியமாக இருந்தால், மீடியம் இருந்தால்தான் அதுல அது ரிஃப்ளெக்ட் ஆறுது. ஸோ த மைண்ட்ங்கிறது எப்படிப்பட்டது, ஜடமாக இருந்தாலும் இட் இஸ் அ ரிஃப்ளெக்டிங் மீடியம், ஈஸிலி இட் கேன் ரிஃப்ளெக்ட் த சித். அதனால்தான் அதை சாயாங்கிறோம், சித் சாயா. தண்ணியில இருக்கிற நிலா நிஜமான நிலாவா? அப்படியே நிஜமாவே அதுல நிலா இருக்கான்ல, நிலாவினுடைய சாயை அங்கே இருக்கிறது. ஸோ இப்படியாக தெர் இஸ் அன் அசோசியேஷன் பிட்வீன் த மைண்ட் அண்ட் சிச்சாயா. இது சகஜம், ஈஸ்வர சிருஷ்டி. அப்ப நெக்ஸ்ட் சென்ஸ் ஆர்கன்ஸும் ஜடம்தான், தேகமும் ஜடம்தான். அப்ப அது எப்படி வந்து சேத்தனமா இருக்கிறது, கைய கால ஆட்டுறோம், என்னென்னமோ பண்றோமே, அது எப்படி இந்த தேகமும் சேத்தனமாக இருக்கின்றதுன்னா, மனசு கிட்டே இருந்து தேகம் போரோ பண்ணிக்கிறது. இத அந்த பாரோடு லைட் மாதிரி அந்த சேத்தனத்தம், சேத்தனத்தா ஃபார் த பாடி இஸ் கம்மிங் ஃப்ரம் த மைண்ட். அதுதான் நம்ம அவஸ்தா தலையத்துல பார்த்தோம், மைண்ட் தூங்க போயிடுத்துன்னா பாடி கட்ட மாதிரி இருக்கு இல்லையா, மரணம் மாதிரி இருக்கு, இறந்து போனவ மாதிரி கட்ட மாதிரி படுத்துட்டு இருக்கான், என்ன நடக்கிறதுனே தெரியலங்கிறது. அதுதான் மைண்ட் தூங்கிடுத்துன்னா தேகத்துக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்காது, அந்த சேத்தனத்தா கிடைக்காது. The association or tadatmyam of mind with chichaya, enna madri adukku example, tapta ayaf pindavathu fire ball madri irukku, inda ayaf pindam irukkile iron ball, neruppila ittu eduthum bodhu adu iron ball ah fire ball ah nu kuda theriyadhu, adha nam iron ball nu solradha fire ball nu solradha nu theriyadhu, alavukku ore madri irukku. Iron ball ku actually neruppu heat um kedaiyadhu, ana adu agniyudaiya association nala adu fire ball mari theriyadhu. இதுதான் சகஜம்ங்கிறோம். த அசோசியேஷன் ஆஃப் மைண்ட் வித் சிச்சாயா இஸ் சகஜம், இட் டஸ் நாட் கோ அவே ஈவன் ஃபார் ஞானி, ஞானியாக இருந்தாலும் அது இருக்கத்தான் செய்யும். இந்த இந்த அசோசியேஷனால ஜீவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த அசோசியேஷன்லால என்ன பிரச்சனை, ஒரு கன்ஃபியூஷன் இல்லை, ஒரு சம்சாரமும் இல்லை, அது பாட்டுக்கு இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பகவானுடைய அந்த சிருஷ்டினால ஏற்பட்டதான் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து மத்த ரெண்டு இருக்கு இல்லையா, அதுதான் பிரச்சனை. என்னது, அசோசியேஷன் ஆஃப் த மைண்ட் வித் த பாடி, அது எதனால் ஏற்படுகிறதுன்னா கர்மத்தினால் ஏற்படுகிறது. பாப புண்ணியத்தால் சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரமும் ஒன்றாக சேருகிறது. சேருகிறதுனா ஏதோ அங்க தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்காமா, ஃபர்டிஃபிகேஷன், கர்மா எப்போ ஃபர்டிஃபை ஆகும், எந்த கர்ப்பத்துல நான் எப்போ ஃபார்ம் ஆவேன், எனக்கு எப்போ ஒரு தேகம் கொடுப்பா, எந்த அப்பா அம்மா எனக்கு தேகத்தை கொடுப்பா, அதெல்லாம் கூட எவ்ரி திங் இஸ் டிசைடட். ஸோ வென் த பாடி கம்ஸ், the sukshma shariram enters into the body. So and the body ku thagunda madriyana oru sukshma shariramum yerpadigirathu jeevanukku. Indha karma, karmathinal yerpadigindra indha association irukke, it comes to an end. Indha association with the mind with the body will come to an end eppo, indha janmam, indha janmam enakku ithana pranan nu kanak irukku illaya. So idhukku enna oru paapa punyam irukko adu mudinja odane indha deham vilindu vidigirathu, indha karma mudinja odane adu டிசோசியேட் ஆயிடுறது. அஃப்கோர்ஸ் மறுபடியும் வேற சரீரம் வரும் லேட்டர், வேற மறுபடியும் வேற பாடி எடுத்துட்டு வேற சூக்ஷ்ம சரீரம், வேற சூக்ஷ்ம சரீரம் மீன்ஸ் அந்த தேகத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூக்ஷ்ம சரீரம் ஏற்பட்டு வருகிறோம். மூணாவது ஒரு அசோசியேஷன் இருக்கு, அது அசோசியேஷன் ஆஃப் த மைண்ட், அதாவது அகங்காரம் வித் சாட்சி சைத்தன்யம். சாட்சி சைத்தன்யம்னா என்ன சொன்னேன், ஸ்பாட்ல இருக்கிற ஸ்பேஸ் மாதிரி. இந்த அகங்காரத்துக்கும் சாட்சி சைத்தன்யத்துக்கும் இருக்கின்ற அந்த அசோசியேஷன் என்ன மாதிரினா, அது பிராந்தி. ஏன்னா அதுல அசோசியேஷன் இருக்கவே முடியாது, இட் இஸ் பிராந்தி, இட் இஸ் அ டோட்டல் கன்ஃபியூஷன், எரோனியஸ் ஐடென்டிபிகேஷன். இந்த பிராந்தியால ஏற்படுறது தான் சுகம் துக்கம் எல்லாமே. இந்த சம்சாரம்ங்கிறது எங்க ஆரம்பிக்கிறதுனா இந்த பிராந்தியால், இந்த அசோசியேஷன் ஆஃப் த அகங்காரா வித் தி சாட்சி சைத்தன்யம், மைண்ட் வித் சாட்சி சைத்தன்யம். ஜடமான மைண்டும் சேத்தனமான சைத்தன்யமும், ஜடமும் சேத்தனமும் சேர முடியுமோ? ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் ரியாலிட்டி, ஆனாலும் இருப்பது போல் இருக்கிறது.
இந்த ஆத்மா அண்ட் சாட்சி ரெண்டு வேர்டு இருக்கு. சாட்சி அண்ட் சாட்சி சைதன்யம் அல்லது சாட்சி ஆத்மான்னு வச்சுப்போமே, தே ஆர் சேம். ஓகே, அது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ஒரேதான். ஆத்மாங்கிறது ஆல் பர்வேசிவ், ஏற்கனவே சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்றேன், ஏன்னா குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுனால. ஆத்மா இஸ் ஆல் பர்வேசிவ் லைக் ஸ்பேஸ், ஸ்பேஸ் இஸ் ஆல் பர்வேசிவ். ஓகே, ஹாட் ஸ்பேஸ் இஸ் தி ஆல் பர்வேசிவ் ஸ்பேஸ் கண்டிஷன் பை தி பாட். ஓகே, சாட்சி சைத்தன்யம் இஸ் தி ஆல் பர்வேசிவ் ஆத்மா. ஓகே, கண்டிஷன் பை பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, அதே தான் எல்லாமே, தனித்தனியாக வேற இல்லை. So this association of mind with Sakshi Chaitanyam, that is Atma conditioned by the body, in the individual dehathula naan aagi irukkindra and Atma irukke, adu vandu Bhranti naal erpattadu. There is no association and there cannot be any association between these two. These two nu solradhe thappu, ena ange irupadellam ondru dhaan. இது ரெண்டும் வேற வேற ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியை சேர்ந்தது. ஒன்னு வந்து பாரமார்த்திகம், ஒன்னு வியாபகாரிக்கம். இது என்னது பாரமார்த்திகம் வியாபகாரிக்கம், புதுசா என்னமோ சொல்றே அப்படின்னா, பாரமார்த்திகம் அப்படிங்கிறது என்ன? பாரமார்த்திகம்னா தட் விச் இஸ் நெவர் சேஞ்சிங், எப்பொழுதுமே மாற்றத்துக்கு உட்படாதது, காலத்திற்கு உட்படாதது. திரிகாலே திஷ்டதி, சத்தியம் எப்பொழுதுமே மாறாது, அதுதான் சத்தியம். எல்லாவற்றத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது, காலத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது, ஸ்பேஸுக்கும் ஆதாரமாக இருக்கிறது, சிருஷ்டிக்கே ஆதாரமாக இருக்கிறது. அண்ட் இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் எனி திங் ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். தான் இருப்பதற்கு அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு வேற எதையும் நாடி அது எக்ஸிஸ்ட் ஆறதில்லை. எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னாலே அது ஆத்மாதான், அதான் பாரமார்த்திகம். ஸ்வயம் விபாதி அஞ்ஞானி பாசையேட், அந்த இதுல இருக்கிற வரிசை தான் நான் கோட் பண்றேன், திருக் திருஷ்யத்துல இருக்கிற வரிசை தான் நான் நோதேதி நாஸ்தமேதி. அது உதிப்பதில்லை, அஸ்தமிப்பதில்லை, வளருவதில்லை, குறைவதில்லை, அழிவது இல்லை. ஸ்வயம் விபாதி, இட் இஸ் ஸ்வ பிரகாஷா, செல்ஃப் ரிவீலிங் அண்ட் செல்ஃப் எவிடென்ட், அண்ட் இட் ரிவீல்ஸ் எவ்ரி திங் எல்ஸ் ஆல்சோ. அதுக்கு வேற எதுவும் வந்து இது இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சூரியன் மாதிரி, சூரியன் எப்படி இட் ஷைன்ஸ் ஆன் இட்ஸ் ஓன், சூரியனை பிரகாசிக்க வைக்கிறதுக்கு இன்னொரு சூரியன் தேவையில்லை, இன்னொரு வெளிச்சம் தேவையில்லை. த சன் ஷைன்ஸ் ஆன் இட்ஸ் ஓன், இட் செல்ஃப் ரிவீலிங். சூரியன் எங்க அப்படின்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை. பட் சூரியன் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் சோ மச், நம்ம சூரியன் ஒன்று இருக்கிறதே கவனிக்கிறது இல்லை, அவ்வளவுதான். இட் இஸ் செல்ஃப் ரிவீலிங் வித்வுட் தி ஹெல்ப் ஆஃப் எனி அதர் மீன்ஸ் ஆல்சோ இட் ஷைன்ஸ். அதுக்கு வேற எதுவும் தேவையில்லை அது பிரகாசிக்க வைப்பதற்காக. தானும் பிரகாசிச்சுண்டு மற்றவற்றையும் பிரகாசிக்க வைப்பது சூரியன். அதே மாதிரி ஆத்மாங்கிறது தானும் சொப்பிரகாசமாக இருந்து மற்ற எல்லாவற்றையும் பிரகாசிக்க வைக்கிறது. எல்லாவற்றையும்னா என்ன? மனசு, இந்திரியங்கள், தேகம், நான் போட்டு இருக்கிற சட்டை, அதுக்கப்புறம் வெளியில என்னென்ன இருக்கோ, என்னோட லேப்டாப்லேருந்து டேபிள்லேருந்து வீடுலேருந்து மரம் செடி கொடி, என்னுடைய கோபம், என்னுடைய துக்கம், என்னுடைய வருத்தம், எல்லாவற்றையும் பிரகாசிக்க வைப்பது என்னுடைய தூக்கம், என்னுடைய சொப்னம், என்னுடைய ஜாகிரத், எல்லாவற்றையும் பிரகாசிக்க வைக்கின்றது தான் பாரமார்த்திகம். அது பாரமார்த்திகமாக இருக்கின்ற ஆத்மா. வியாபகாரிக்கம்ங்கிறது என்னது? எவ்ரி திங் தட் இஸ் ரிவீல்டு பை தட் ஆத்மா இஸ் வியாபகாரிக்கம். தட் விச் இஸ் நாட் சத்தியம், இது சத்தியம் அல்ல.
காலத்துக்கு உட்பட்டது, மாற்றத்துக்கு உட்பட்டது, வேறு ஒன்றை சார்ந்துதான் இருக்கிறது. டிபெண்ட்ஸ் அப்பான் சம்திங் எல்ஸ் ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். என்ன மாதிரி, லைக் த பாட் டிபெண்டிங் ஆன் கிளே ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், அது மாதிரி. லைக் த வேவ் டிபெண்டிங் ஆன் வாட்டர் ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், அது மாதிரி. லைக் த பெயிண்டிங் டிபெண்டிங் அப்பான் த கேன்வஸ் ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், அதெல்லாம் அந்த பெயிண்டிங் வந்து வியாபாரிக்கம், அந்த வேவ் வியாபாரிக்கம், பாட் வியாபாரிக்கம், எனி நேம் அண்ட் ஃபார்ம் இஸ் வியாபாரிக்கம். ஸோ இந்த பாட் கிளே எக்ஸாம்பிளில் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பாட் இஸ் வாட், தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கிளே. பாட்டுன்னு தனியாக ஏதாவது இருக்கோ? பாட்டுன்னு தனியாக எதுவுமே இல்லை, அங்கே இருக்கிறது எல்லாமே கிளே தான். கிளே தான் பாட்டாக இருக்கிறது, ஆனால் அந்த பாட் எவ்வளோ சத்தியமாக தெரியறது இல்லையா? அதான் the existence of wave is nothing but the existence of water only. Wave is there அப்படினு சொன்னா the isness of wave எங்க இருந்து வந்தது? Water ோட isness தான் wave க்கு இருக்கு. Clay ோட is existence தான் pot க்கு இருக்கு. So the pot is dependent upon the existence of clay for its existence. Pot க்கு separate existence இல்ல, wave க்கு separate existence இல்ல. ஸோ இந்த தேகம், மனசு, இந்திரியங்கள் எல்லாமே இந்த பாட்டு வேவ் மாதிரி தான். அதோட எக்ஸிஸ்டன்ஸ் செப்பரேட்டா கிடையாது, டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆத்மா ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். இதுதான் வியாபாரிக்கம். வியாபாரிக்கம் சிம்பிள், சம்திங் தட் டிபெண்ட்ஸ் ஆன் சம்திங் எல்ஸ் இஸ் வியாபாரிக்கம். வியாபாரிக்கம் தட் விச் டசன்ட் டிபெண்ட் அப்பான் எனி திங் அண்ட் இட் செல்ஃப் எவிடென்ட் இஸ் பாரமார்த்திகம். இப்போ எதுக்காக இதை சொன்னேன்? மைண்டுங்கிறது வியாபாரிக்கம், சாட்சிங்கிறது பாரமார்த்திகம். இது ரெண்டுத்துக்கும் அசோசியேஷன் இருக்கவே முடியாது. தே கேனாட் பி, இரண்டாக ஏதாவது இருந்தால் தானே அசோசியேஷன் இருக்குன்னே சொல்ல முடியும். பாட் இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் கிளே, தேர் இஸ் கிளே அண்ட் பாட் அப்படின்னு சொல்ல முடியுமோ? ஒரு பாட் கிளே கையில வந்து, இப்போ தீபாவளி வருது, கையில அகல் விளக்கு வச்சுட்டு இருக்க, மண்ணால் ஆனது. ஓ, ஐ ஹாவ் பாட், ஐ ஹாவ் லேம்ப் அண்ட் கிளே இன் மை ஹேண்ட்னு சொல்ல முடியுமோ? வாட் யூ ஆக்சுவலி ஹாவ் இஸ் ஒன்லி கிளே, ஆனால் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பாட், லேம்ப். ஸோ அந்த லேம்ப்ங்கிற நேமும் ஃபார்மும் சத்தியம் இல்லை. ஆல் தட் யூ ஹாவ் இஸ் கிளே. சப்பாத்தி சாப்பிட்றோம், சப்பாத்தி, பரோட்டா, பராட்டா, பூரி, என்னென்னமோ பண்றோம். இது எல்லாத்துக்கும் சத்தியமாக இருப்பது எது? கோதுமை தான். ஸோ த நேம் அண்ட் ஃபார்ம், இன்னைக்கு என்ன சாப்பாடு எல்லாம் கோதுமை தான்ப்பா அப்படிங்கிறோம்ல. ஆல் தட் இஸ் தேர் இஸ் ஒன்லி கோதுமா. பராட்டா இருக்கு, பூரி இருக்கு, கோதுமை தோசை இருக்கு, எல்லாமே இன்னைக்கு கோதுமைப்பா. அப்படின்னா என்ன? நேம் அண்ட் ஃபார்மை தாண்டி நீங்க எதை பாக்குறீங்க அங்க? கோதுமைய, சத்தியத்தை பாக்குறீங்க. ஒரு கடைக்கு போய் தங்கத்துல மாத்தின்னு வரோம், பழைய தங்கத்தை போட்டு புதுசா வாங்குறோம்னா பழைய தங்கம்னு தான் சொல்றீங்க. கையில குட்டி குட்டியா வளையல், மோதிரம், காணா போன ஒரு திருகா, தோடோட ஒரு திருகாணி, எல்லாம் குட்டி குட்டியா கையில இருந்தாலும் கூட அது கொஞ்சம் பழைய கோல்டு இருக்கு, இதை எடுத்துட்டு இது என்ன வெயிட்டுன்னு பாருங்களேன் அப்படிங்கிறோம். யூ சீ த ஹோல் நாம ரூபா எல்லாத்தையும் தாண்டி நீங்க அதை என்ன பாக்குறோம்? கோல்டுன்னு பாக்குறோம். அதுதான் இது. அந்த நாம ரூபத்தை எல்லாம் தாண்டி யூ டிரான்சண்ட் இட், யூ ஆர் ஸ்டில் சீயிங் நாம ரூபா. கையில வந்து பேங்கிள் தான் பாக்குறீங்கோ, செயின் தான் பாக்குறீங்கோ, ஒத்த திருகாணி தான் பாக்குறீங்கோ, நசுங்கி போன மோதிரத்தை தான் பாக்குறீங்கோ, கல்லு விழுந்த மோதிரத்தை தான் பாக்குறீங்கோ, நாலு கல்லு விழுந்த தோடை தான் பாக்குறீங்க. ஆனாலும் என்ன சொல்றீங்கோ, அந்த நாம ரூபத்தை தாண்டி வாட் யூ ஆர் சேயிங்? ஐ ஹாவ் சம் கோல்டு அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு அழகான ஞானம் இல்லையா அது? கோல்டு சில்வர் வரும்போது அந்த ஞானம் என்னமா மிளர்றது இல்லையா? அது மாதிரிதான் இந்த நாம ரூபத்தை தாண்டி இருக்கிற சத்தியம் எதுனா, இன்ஸ்பைட் ஆஃப் நாம ரூபா யூ சி கோல்டு. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் நாம ரூபா ஸ்டில் ஈவன் வென் த நாம ரூபா ஜெகத் இஸ் தேர், வாட் இஸ் ஆக்சுவலி இஸ் தேர் இஸ்
சத்தியமாக இருக்கின்ற அந்த ஆத்மாதான். அதை நம்ம ஈஸ்வரன்னு சொல்றோம், ஈஸ்வரா காட் அப்படிங்கிறோம். பார்க்கலாம் அதையும், ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் தேட் ஆல்சோ. ஏன்னா நிறைய பேர் பிகினிங் கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணவங்க இருக்கீங்களே, அதனால அதெல்லாம் கூட நான் இந்த கிளாஸ்லயே எடுத்துடுறேன். ஸோ இது வியாபாரிகம், நாம ரூபமாக நம்ம பாக்குறது எல்லாமே வியாபாரிக்கும். அந்த நாம ரூபமாக இருக்கும் பொழுதும் அதை டிரான்சன் பண்ணி ஒரு விஷயத்த பாக்குறோமே, அது பாரமார்த்திகம். கோல்ட் இஸ் பாரமார்த்திகம், செயின் பேங்கிள் எவ்ரி திங் இஸ் வியாபாரிக்கம். கோல்ட் அப்படியே யூஸ் பண்ண முடியுமோ? முடியாது. அது நாம ரூபமாக இருந்தாதான் அதுல பர்பஸ் இருக்கு. அதுதான் மாயை. பர்பஸ் இட்ஸ் சோ பர்பஸ்ஃபுல், யா இட்ஸ் பியூட்டிஃபுல். இன்ஸ்பைட் ஆஃப் நாம ரூபா வி கேன் ஸ்டில் என்ஜாய் த ஜெகத். எப்போ இரோனியஸ் ஐடென்டிபிகேஷன் இல்லாமல் இருந்தால் ஜெகத் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் டு லிவ். Even if for a jnani, he may not find the jagat a beautiful place to live. அதே பிரச்சனை தான் அப்பவும். ஸோ எப்படி பார்க்க எப்படி வேணா பார்க்கலாம், ஆனால் சத்தியம்ங்கிறது தெரிந்தவனுக்கு, திருடன் போறான் தங்க நகை கடைக்கு, மகா ஜானி திருடன், ஏன் தெரியுமா, அவன் பார்க்கறது எல்லாமே தங்கம் தான். அவன் வந்து மோதிரம் வேணுமா, கொலுசு வேணுமா, மூக்குத்தியான்னு பார்க்கறது இல்லை. ஒரு விட்டு கீழே வந்தா கூட தங்கம் போச்சுன்னு தான் அவன் பார்ப்பான். மகா ஞானி அவன். அதுதான் ஞானிங்கிறது. ஞானி ஹி சீஸ் த சத்தியம் இன்ஸ்பைட் ஆஃப் த ஐ சீயிங் த நாம ரூபா. த புத்தி எதை பார்க்கறது? சத்தியத்தை பார்க்கறது ஞானிக்கு. ஆனால் ஒரு அஜ்ஞானிக்கு நாம ரூபமே சத்தியமாக படுகிறது. அதுதான் வித்தியாசம். ஏன் அது ஏற்படுறதுங்கிறதெல்லாம் பாக்குறான். சோ த அசோசியேஷன் ஆஃப் மைண்ட் வித் சாட்சி சைதன்யம் இஸ் நாட் பாசிபிள் அண்ட் இட் கேனாட் பி ட்ரூ அண்ட் இட் இஸ் நாட் ட்ரூ. இல்ல, பட் இட் அப்பியர்ஸ் டு பி ட்ரூ. அதனாலதான் அதுக்கு பிராந்திஜம்னு பேர், பார்ன் அவுட் ஆஃப் கன்ஃபியூஷன். இப்பதான் நம்ம சப்ஜெக்டே வருது. என்ன கன்ஃபியூஷன், எப்படி இந்த கன்ஃபியூஷன், என்ன எரர்னு நீங்க எதை சொல்றீங்க, கன்ஃபியூஷன் எப்படி சொல்றீங்க, இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்கன்னா, ரோப் ஸ்னேக். Okay, rope snake example irukku. When you see a snake on a rope, oru kayiru kadakku, ana neenga adu kayiru ne paakala, paamba dhaan paakringa. Anga paambu enge irundhu vandhudu? Kayiru dhaan irukku, paambu eppadi vandhudu? Paambu is born of bhranti. உண்மையாவே அங்க பாம்பு இல்லை. அப்ப நான் பாம்பை பாக்குறேனே, அப்படியே நீளமா இருக்கு, சுருண்டு கிடக்கு, நாக்கு விஸ்க்குன்னு நீட்டுறது, கண்ணு பளபளன்னு இருக்கு, அது தோல் எல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு அந்த பாம்பு அவ்வளோ விவரிக்கிறோம். இல்லாத பாம்பை ஆனா நான் பாக்குறேன், இல்ல உண்மையாவே இல்லாத பாம்பை நான் வந்து இவ்வளவு விவரிக்க முடியாது. நான் எதையோ பாக்குறேன், பாக்குறதுனாலதானே இவ்வளவு விவரிக்கிறேன் நான் அத. அந்த பாம்புடைய ஷேப்பு, அந்த கலரு, ஒட்டவர் நான் என்னென்ன பாக்குறேனோ பிராந்தியினால், அது இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா அந்த பாம்புக்கு? The snake doesn't have an independent existence. It appears to be there. Why? Because the rope is there. ரோப்பு தான் அதுக்கு ஆதாரம். ரோப்பை ஆதாரமா வச்சுட்டு தான் பாம்பையே பார்க்க முடியறது. ஆனா அந்த பாம்பு சத்தியமானா? சத்தியம் இல்லை. அப்ப அந்த பாம்பு பொய்யானா? பொய்யும் இல்ல. ஏன்னா நான் பாக்குறேன், பயமா இருக்கு, கண்ணு தெரியறது, அதான் ஏன் கண்ணு தெரியல, பாம்புக்கு கண்ணு இருக்கிற மாதிரி தெரியறது, அது புஷுன்னு சத்தம் போடுற மாதிரி கூட இருக்கு, காதுக்கும் கேக்குறது, நெளிகிற மாதிரி இருக்கு, எவ்வளோ எவ்வளோ பாக்குறோம். அப்ப அதெல்லாம் பொய்யானா? பொய் அல்ல. சத்தியமானா? சத்தியமும் அல்ல. அப்ப அங்க இருக்கிறது பாம்பும் கயிறும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அங்க பாம்பு இல்லை, இல்லவே இல்லையே, உண்மை இல்ல. அந்த பாம்பு சத்தியம் அல்ல, ரோப்பு தான் சத்தியம். சோ ஐ கேனாட் சே ஸ்னேக் அண்ட் ரோப். அண்ட்னு சொல்றதுக்கு இரண்டாவதாக ஏதாவது உண்மையாவே இருந்தால் தானே அண்ட் சொல்ல முடியும். தெர் இஸ் நோ செகண்ட் திங் அட் ஆல். When there is no second thing, then I cannot even use the word and. All that is there is only rope.
but I see snake. Because they look similar. இப்போ இந்த ரோப்பு தான் பாரமார்த்திகம். ஏன்னா அந்த ரோப் ஒண்ணுமே பண்ணல, அது பாட்டு இருக்கு சிவனே. ஜஸ்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ரோப் ஸ்னேக் அப்பியர்ஸ், அவ்வளவுதான். ஸ்னேக் வரத்துக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நான் இருந்தா போறோம். என்னுடைய பிராந்தி தான் அங்க ஸ்னேக பார்க்க வைக்கிறது. தி ரோப் டசன்ட் நாட் அண்டர்கோ எனி சேஞ்ச். நம்ம தான் அதை பாக்குறோம், ஐயோ அந்த பாம்பு நெளியறதுப்பா, ஐயோ புசுங்கிறது, கண்ணு பளபளான இருந்தது, அப்படியே அப்படியே தலை வச்சுது தெரியுமா அப்படின்லாம் சொல்றது வந்து அந்த அந்த க்ஷணத்துல அந்த பிராந்தியில ஏற்படுறது. It does, the rope does not undergo any change. Huh? That is called Branti. அதான் பிராந்தி. பிராந்தி ஏன் பிராந்தி வந்ததுன்னு அப்புறம் வரும், அடுத்த வருஷம் எல்லாம் பிராந்தி எதனால ஏற்படுகிறது அப்படிங்கறத சொல்ல போறேன். இதுல ரோப் வந்து பாரமார்த்திகம், ஸ்னேக்ங்கிறது வியாபாரிக்கம். புரியறதா? அப்ப பாரமார்த்திகம் வியாபாரிக்கம். The snake, for the snake to appear, the rope has to be there anyway. இல்லாட்டி அந்த பிராந்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கல. It depends on the existence of the rope. The snake க்கு டிபெண்டன்ஸ் எது? ரோப்ப டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் ஸ்னேக்கே தெரியுது. So the snake that I see has no separate existence other than the rope. சத்தியமே இல்லாத ஒரு விஷயமும் சத்தியமான ஒரு விஷயத்துக்கும் நடுவில், ரெண்டுத்துக்கும் நடுவில் அசோசியேஷன் இருக்கவே முடியாது. ஏன்னா அசோசியேஷன் சொல்றதுக்கே ரெண்டு விஷயம் இருந்தால்தான் அசோசியேஷன் இருக்க முடியும். அண்ட் தே பிலாங் டு டூ டிஃபரெண்ட் ரியாலிட்டிஸ். அதனால அங்க அசோசியேஷன் இல்லை. அங்கார மனசுக்கும் இந்த சாட்சி சைத்தன்யம் இருக்கின்ற அசோசியேஷன் வந்து பிராந்திஜம். உண்மையிலேயே அகங்காரம் இண்டிபெண்டா இருக்க முடியாது. டாங்கி கதை ஒண்ணு சொன்னேன் இல்லையா, டாங்கி அண்ட் ஹி வெண்ட் அரௌண்ட் திங்கிங் இஸ் அ டாங்கி. பேப்பரை சாப்பிடுறான், பாக்குற வாழை எட்டி உதைக்கிறான், பேசுனா கேங்கன்னு கனையறான், கவிதை மாதிரி கத்துறான். ஐ ஆம் அ டாங்கி, ஐ வாண்ட் பேப்பர், ஐ ஆம் கிக்கிங் யூ, நான் போய் குட்டிச்சவர்கிட்ட நிக்கிறேன். ஸோ அதை நான் நான் சொன்னா கூட அந்த நான் அந்த பிராந்தி இருக்கே டாங்கிங்கிற பிராந்திக்கு கூட ஆதாரமா இருக்கிறது என்ன? அந்த பிராந்திக்கு ஆதாரமா இருக்கிறது அந்த ஆத்மா தான், அகம், அந்த ஹியூமன் தான், ஹியூமன் பீயிங். ஐன்னு டாங்கியாக இருந்து நான் ஐ சொன்னா கூட உண்மையாவே அந்த ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹியூமன் பீயிங். ஆனா நான் அந்த ஹியூமன் பீயிங் நினைச்சு சொல்றது இல்லை, டாங்கி நினைச்சு சொல்லின்னு இருக்கேன். புரியறது இல்ல? புரியல என்ன? கிளாஸ் முடிஞ்ச எனக்கு கேளுங்க, சொல்றேன் மறுபடியும். ஏற்கனவே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், பட் ஸ்டில் ஐ கேன் எக்ஸ்பிளைன் அகெயின். சோ த ஐ அப்படின்னு நான் சொல்லும்போது, வென் ஐ கன்சிடர் மை திங்க் மை செல்ஃப் அஸ் டாங்கி, ஒரு எரோனியஸ் நாலேஜ் எனக்கு இருக்கு, எரோனியஸ் ஐடென்டிட்டினால நான் ஐ சொன்னா கூட, தட் ஐ டாங்கி ஐ டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹியூமன் பீயிங் ஐ. ஒரு டிராமால நான் வந்து ஒரு ராஜா வேஷம் போட்டா ஐ த கிங் அப்படின்னு நான் சொன்னா கூட, ஐ த கிங் அப்படின்னு நான் சொல்லும்போது த ஐ depends upon I, Srividya. That I alone is the Adhara for this I. There is no separate I. அது வந்து இன் பிட்வீனா எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அது சத்தியம் இல்லை. அதே நான் சத்தியமாக நினைத்து விட்டால் அந்த டிராமால அப்ப பிரச்சனை ஆயிடுறது. ஆக்சுவலி அங்க மிக்ஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னாலும் கூட மிக்சிங் ஏற்பட்டு விடுகிறது. அப்பதானே பைத்தியம், பிராந்து பிடிச்சிருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்றோம்ல, பிராந்து பிடிச்சிருக்குன்னா என்ன, பிராந்தி ஏற்பட்டு விட்டது, அதான் பிராந்து. ஏ சினிமால வந்து நடிக்க போனான்டா, அவனுக்கு பிராந்து பிடிச்சு நிஜமாவே அவன் அதுதான் நினைச்சுட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்பா இல்லையா, அது பிராந்தி. பட் தேர் இஸ் எ மிக்ஸ் அப் between the snake and rope. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, சத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது பாக்குறதுனால தான் கதறேன், கத்துறேன், வேர்க்கிறது, நெஞ்சு படப்படா நடிக்கிறது, முகம் வெளியேறி போறது, நாக்கு வறண்டு போறது, இந்த ரியாக்ஷன்லாம் ஏற்படுறது, அதுதான் சம்சாரம்ங்கிறது. இந்த சம்சாரம் அதனால்தான் சத்தியம் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஆரம்பமே சத்தியம் இல்லையே, ஆரம்பமே தப்பா தானே இருக்கு. உண்மையாவே இல்லாத ஸ்னோக்க ஸ்னேக்க பார்த்து தானே நீ கதறுற, உன் கதறலும் அப்ப உண்மை இல்ல.
ஏன்னா அந்த ஸ்னேக்கே உண்மை இல்லையே, அதான் முதல் கோணல் முற்றும் கோணல் தான். முதல்லயே ஒரு எரோனியஸ் ஐடென்டிட்டி ஏற்பட்டுடுத்துனா அதனால ஏற்படுகின்ற மத்தது எல்லாமே வந்து மித்தியாதான் ஆயிடுறது, சத்தியம் இல்ல. கனவுல பாம்பு பாட்டு கதறோம்னு வச்சுக்கோங்க, கனவுல ஏதோ நடக்கிறத பார்த்து ஹஹஹா ஓஹோன்னு சொன்னோம்னா கண்ணு முழிச்சோடனே அந்த ஹஹா ஓஹோஹோ எது ஆனாலும் அதெல்லாம் வந்து உண்மை இல்லை, ஏன்னா அது கனவு சம்பந்தப்பட்டது. கண்ணு முழிச்சோடனே சே கனவா அப்படிங்கிறோம், ஏய் இது பாம்பு இல்ல கயிறு சரியா பாரு அப்படின்னு குரு வந்து சொல்றாரு. ஏன் இப்படி கதற ஒண்ணும் இல்லைங்க பார் அப்படின்னு சொல்லி குரு சொன்னோடனே ஞானம் ஏற்படுகிறது. சே இதுக்கு போய் நம்ம கத்துறோமா இதை பார்த்து, then you feel stupid. இதுக்கா நம்ம இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னு ஆறுது. சரி எல்லாம் ஓகே, இது ரோப்பு, அப்புறம் நான் ஏன் அதை ஸ்னேக்கா பார்த்தேன், அது ரோப்புனா நான் ஏன் அதை ஸ்னேக்கா பார்த்தேன், அதுதான் பிராந்திங்கிறது. ஏன் ஸ்னேக்கா பார்த்தோங்கிறது தான் பிராந்தி. ஏன் இந்த மிஸ்டேக் நான் பண்ணேன், ஹவு டிட் ஐ மேக் திஸ் மிஸ்டேக், எப்படி நான் ரோப்பை ஸ்னேக்கா பார்த்தேன். If I am the ocean, then why I see myself as wave? If I am the clay, why do I see myself as pot? நான் காலத்துக்கு உட்படாதவள்னா நான் ஏன் என்ன காலத்துக்கு உட்பட்டவனாக பார்க்கிறேன்? நான் திருஷ்யம் இல்ல திருக்குன்னா நான் ஏன் என்ன திருஷ்யமான ஒரு வஸ்துவோட நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்திருக்கேன்? ஆத்மா திருகேவ நது திருஷ்யதே அப்படின்னா எப்படி நான் என்ன திருஷ்யமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன்? திருஷ்யமாக இருக்கின்ற ஒரு வஸ்துவோட நான் எப்படி என்ன ஐடென்டிஃபை பண்ணிருந்திருக்கேன்? சாட்சிக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா நான் ஏன் என்ன மாற்றத்துக்கு உட்பட்டவனாக நான் நினைக்கிறேன்? எப்படி ஆச்சு இதெல்லாம்? எப்படி நான் ஜடமாக இருக்கின்ற ஒன்றை சேத்தனமான நான் நினைச்சிருந்திருக்கேன்? இந்த தேகம் ஜடம் ஆனா நானும் நினைச்சிட்டு இருக்கேன், இந்த மனசு ஜடம் ஆனா நானும் நினைச்சிட்டு இருக்கேன், எப்படி ஏற்பட்டது இது? எப்படி இந்த கன்ஃபியூஷன் ஏற்பட்டது? எப்படி இந்த மிக்ஸ்அப் ஆச்சு? திருஷ்யத்துக்கும் திருக்குக்கும் திருக் திருஷ்ய அவிவேகம் எப்படி ஏற்பட்டது? ஏன் நான் திருஷ்யத்தை திருக்குன்னு எடுத்துட்டேன்? இதம் அப்படிங்கிற ஒரு ரசுவை எப்படி அகம்னு நான் எடுத்துட்டேன்? இதம் புஸ்தகம் கிளியரா இருக்கேன், எனக்கு அதுல சந்தேகம் இல்லை, அகம் புஸ்தகம்னு நான் சொல்றதே இல்லை. ஆனா இந்த தேகம்னு வரும்போது என்னுடைய ட்ரெஸ்ஸ கூட நான் இதம் சொல்றேன், அகம் ட்ரெஸ்ன்னு சொல்றது, அகம் வஸ்திரம்னு சொல்றது இல்லை. ஆனா இந்த வஸ்திரத்தை தாண்டி தேகம்னு வந்தோடனே அகம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மனசுன்னு வந்துடுச்சுன்னா சுத்தம் அகம். எப்படி இதத்தை நான் அகம்னு பார்த்தேன்? எப்படி அனாத்மாவை ஆத்மான்னு பார்த்தேன்? அதுக்கு காரணம் இருக்கு, மாயா. அதுக்கு பேருதான் மாயா. சக்தி துவயம் ஹி மாயாயா விக்ஷேபாவிருத்தி ரூபகம். இந்த மாயா சக்தி இருக்கிறதே ஈஸ்வரனுடைய மாயா சக்தி, அதுவே சக்தி தான். அதனாலதான் பகவான மாயாவிங்கிறோம். மாயா பகவானுடைய சக்திக்கு பேரு மாயா. தட்ஸ் வை ஈஸ்வரா இஸ் கால்ட் அஸ் மாயாவி, ஒன் ஹூ வீல்ஸ் மாயா. மாயையை தன்னிடம் வைத்துக் கொண்டிருப்பவர், தன் வசத்தில் வைத்துக் கொண்டிருப்பவர் பகவான். மாயைக்கு வசப்பட்டவன் ஜீவன், மாயை தன் வசத்தில் வைத்திருப்பவன் ஈஸ்வரன். சோ இந்த மாயைக்கு ரெண்டு பவர் இருக்கு, ஒன்னு விக்ஷேபம் ஒன்னு ஆவரணம். இந்த ரெண்டு தான் காரணம், நம்ம காரணம் இல்ல. இந்த விக்ஷேபமும் ஆவரணமும் தான் இந்த அத்தனை பிராந்திக்கும் காரணமாக இருக்கிறது. அது எப்படி அந்த சக்தி நம்மள எப்படி சம்சாரத்திற்கு காரணமாக ஆக்குகிறது அப்படிங்கறத அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.